ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்து சமையல். இன்றைக்கி நாம் ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயந்தான் வந்து பார்க்க போகிறோம். எமோஷனல் அட்டாச்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் நல்லதா கெட்டதா? முதல்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட், எமோஷனல் பாண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமாக நம்ம ரொம்ப பாசமாக அப்படியே இருப்போம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் எமோஷனல் பாண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்துறது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பாக மாறுச்சுன்னா அது வேறு ஒரு விதத்தில் கொண்டு போய் ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் தான் வந்து முடிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் மட்டும் நாம் வந்து ஃப்ரீயாக வாங்கி நாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? காம்போ ஆஃபராக ஏகப்பட்டது நமக்கு அட்டாச்சாக நிறைய கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் எமோஷ்னலாக பாண்டாக ஒருத்தர் மேலே ஆனீங்கன்னா அது ஒன்று கொடுக்கும், என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன். அந்த நம்ம யார் மேலே வந்து அந்த அளவுக்கு அதிகமான பாசம் வைக்கிறோமோ, அது நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், நம்ம கணவனாக இருக்கலாம், இல்லை நம்மளோட அக்கா தங்கை, இல்லை தம்பி, இல்லை அப்பா அம்மா, யார் வேணாலும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வேணாலும். ஸோ அந்த எமோஷ்னல் பாண்ட் ஒருத்தர் மேலே இருக்கிறப்போ அதோட காம்போ ஆஃபராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கிடைக்குது. இப்போ நான் அன்பு செலுத்துகிறேன், அதுக்கு இன்டர்னாக அவங்கக்கிட்ட இருந்து நான் திரும்பவும் நான் அந்த அன்பை வந்து எதிர்பார்க்குறேன். அளவுக்கு அதிகமாக நான் வந்து அன்பு செலுத்துகிறப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வரும். எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் அதோட காம்போ ஆஃபராக ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும், என்னென்னா டிசப்பாயின்மெண்ட். டிசப்பாயின்மெண்ட்னா நமக்கு ஏமாற்றம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் ஒன்று உனக்கு நான் இவ்வளோ அன்பு செலுத்துகிறேன், நீ எனக்கு திரும்ப எதுவுமே நீ வந்து எனக்கு பண்ணலையே, எனக்கு வந்து திரும்ப எனக்கு ஒரு அன்பே செலுத்த மாட்டேங்கிறியே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மனசை தானாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்துடுது. டிசப்பாயின்மெண்ட் வந்தால் அதோட காம்போ ஆஃபராக அப்படியே நல்லா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்தால் அதோட காம்போ ஆஃபராக நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்து, தலைவலி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த எமோஷ்னல் பாண்ட், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயம் இன்டர்லிங்க்டாக இருக்குது. இப்போ இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானால் கண்டிப்பாக ஆமாம் தான். நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துங்க, ஆனால் வந்து அளவுக்கு அதிகமான அன்பு, அதாவது அது எமோஷ்னல் பாண்டாக அட்டாச்மெண்ட்டாக வந்து மாறாமல் அந்த ஒரு லிமிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உறவும் நல்லாயிருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் யார் மேலே அன்பு செலுத்துகிறீங்களோ அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த அன்பு நம்ம செலுத்துகிறப்போ அன்கண்டிஷனல் லவ்வாக கண்டிப்பாக இருக்கணும். நாம் எதுவுமே இன்ரிட்டர்ன் அவங்கக்கிட்டருந்து எதிர்பார்க்காம ஒரு அன்பு செலுத்தணும். நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன் அப்படின்னா, இவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இப்படி பேசுனா நம்மக்கிட்ட இன்ரிட்டர்ன் அவங்க மூலமாக நமக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சி பேசுனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து ஆபத்தை தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து பண்ணக்கூடாது. உண்மையான அன்பு அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கணும். நான் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க கூட பழகிறேன், என்னால் முடிஞ்ச அன்பை நான் அவங்கக்கிட்ட செலுத்துகிறேன், அவங்கக்கிட்ட இருந்தால் நான் எதுவுமே எதிர்பார்க்கலை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து மைண்டில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கணும், கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் மனசுக்குள்ளே அதை சொல்லிகிட்டே இருங்க. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இதுலேருந்து கிளியர் ஆக முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து இது நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன்ஸ் வந்து இது நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தி ஆனால் வந்து திரும்ப வந்து அவங்க கொஞ்சம் கூட பாசமே நம்ம மேலே காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கும். அதில் அந்த கவலையிலேருந்து மீண்டு வரவே ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும். சில டைம் வந்து அவங்க கூட வாக்குவாதங்கள் வந்து கூட நிறைய வந்து நடக்கும். நம்ம கேட்போம், நீ என்ன நான் இவ்வளோ பண்ணுறேன், நீ பாரு, நீ எதுவும் எனக்கு வந்து பாசமே தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் நடக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது இது வந்து நீங்கள் மைண்ட்குள்ளே வந்து நீங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். டக்குன்னு இது வந்து மாற முடியும்னா கண்டிப்பாக மாற முடியாது, ப்ராக்டிஸ் மூலமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நம்மளை. ஸோ இந்த மாதிரி நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தோன்னா நம்ம மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகிறோம் பாருங்க, அந்த டிபெண்டன்சி, எமோஷ்னல் டிபெண்டன்சி ஒன்று இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க, நீங்கள் வந்து லாக் ஆகாமல் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அன்லாக் ஆவீங்க. இந்த எமோஷ்னல் பாண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர உங்களுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று நடக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் அன்பை மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க.
இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் உங்களை நீங்கள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, பாரு நான் இவ்வளோ செலுத்துகிறேன், அவங்க திரும்ப எனக்கு இன் ரிட்டர்ன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களோட அந்த ஃபோக்கஸில் மட்டும் இருப்பீங்க. ஆனால் இப்போது அவங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்து எம்பத்தைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அவங்க இந்த சூழல் இருக்காங்கப்பா, அதனால தான் அவங்க வந்து இந்த இது செய்ய முடியல, ஓகே ஃபைன் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, அவங்கள வந்து புரிஞ்சுக்காது ட்ரை பண்ணுவீங்க. இல்லை அது உண்மையாகவே அவங்க மேலே தப்பு இருக்குனாலும் லைட்டாக அதை கொஞ்சம் காமாக ஒரு வாக்குவாதம் அளவுக்கு கொண்டு போகாமல் காமாக நீங்கள் வந்து அதை பேசிக்கலாம். இது இது பாருங்கள் இதை கொஞ்சம் ஹட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையாக ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு லைட்டான ஒரு லைன், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுக்கும் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கும் ஒரு சின்ன ஒரு கோடு தான். அது மட்டும் நம்ம தாண்டாமல் பார்த்துட்டோன்னா நம்ம வந்து நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். இன்னொன்று நம்மளோட அந்த பொசசிவ்னஸ், அவங்க மேலே அந்த ரொம்ப பொசசிவாக இருப்போம்ல, அதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே கான்சன்ட்ரேஷனை வந்து திருப்பலாம். எமோஷ்னல் பாண்டாக எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக உங்கள் மேலே இருக்கலாம் தாராளமாக. ஸோ உங்களை டேக் கேர் பண்ணுங்கள், டயட்டை நல்லா பாருங்கள், நல்லா வந்து உங்களை செல்ஃப் கேர் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணலாம், உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும்.